சரவணா ஸ்டோர் விளம்பரத்தில் நடிக்கவும் கடையை திறந்து வைக்கவும் 1.5 கோடி சம்பளம் வாங்கினது குறித்து ஓவியா தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரவணா ஸ்டோர் விளம்பரத்தில் நடிக்க ஓஎம்ஆர்ல இருக்க புது கிளையை திறந்து வைக்க ஓவியாவுக்கு 1.5 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதா செய்திகள் வெளியாச்சு. ஓவியாவுக்கு இப்போதானே மார்க்கெட் பிக்கப் ஆகியிருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு சம்பளமா அடேங்கப்பான ஆளாளுக்கு வேந்துட்டாங்க. இந்த நிலையில இந்த சம்பளத்தை குறித்து ஓவியா தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் சம்பளம் பெறப்பட்டிருக்கணும், 1.5 கோடிங்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஓவியா தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஓவியாவுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சதுங்கிறத மட்டும் இன்னும் தெரியல. கன்சிகாவை பத்தி டிஆர் ஏதோ சொல்லிட்டாராம, சிந்து கன்சிகா சிந்து சென்சா செட்டப் இப்படியே பில்டப் எத்தி மேல ஏன் பண்ணுவீங்க பில்டப். ஏதாவது நாலு விஷயம் பரபரப்பா இருந்தா மட்டும்தான் ஏதாவது இது பப்ளிசிட்டியாக இந்த படத்துக்கு ஒரு இது கிடைக்கும். நீ இப்ப கேமரா வச்சு ஷூட் பண்ற, என்னால கை தட்ட வாங்க முடியலன்னு வச்சுக்க, துப்பாக்கி வச்சு என்ன ஷூட் பண்ணிட்டு ஏன் குளிச்ச மயிலாடுதுறையில நான் அந்த போட்டோ பார்க்க முடியாது. தீபா மாதவன் குதிச்சது போடுவாங்க போட்டோ, கேட்டா அது கவர்ச்சி. இதுக்காக நான் என்ன கவர்ச்சியாக மாற முடியும்? சும்மா இன்னும் இல்லாத விஷயத்தை மட்டுமே பில்டப் பண்ணாம நாட்டுல எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. அனிதா மேட்ரு அனிதா மேட்ரு அனிதா மேட்ரு இப்ப அனிதா மேட்ரு எல்லாரும் விட்டான்.